எல்லோருக்கும் வணக்கம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஒரு மோசமான மற்றும் இரத்த களரியான கட்டத்தில் நுழைகிறது. தெருக்களிலும் 80 மீட்டர் நிலத்தடி ஆழத்திலும் போர் பரவுகிறது. சுரங்கப்பாதையில் மறைந்திருக்கும் எதிரியின் ஆபத்தை பற்றி ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால், உங்கள் இராணுவத்தை அதற்குள் அனுப்பாதீர்கள். அது ஒரு சூசைட் மிஷனாக இருக்கும். ஒரு இஸ்ரேலிய இராணுவ அனலிஸ்ட் என்ன சொல்கிறார் என்றால், அந்த டனல்களுக்கு உள்ளே மிகவும் இருட்டாக இருக்கும். அது உங்களை கிளாஸ்ட்ரோபோபிக் ஃபீலிங்கில் ஆழ்த்தும். கிளாஸ்ட்ரோபோபிக் என்பது மூடிய அல்லது குறுகிய இடைவெளியில் இருக்கும் ஒரு வகையான அசாதாரண பயம். அது போக உள்ளே போன உடனே உங்கள் திசைக்கான ஃபீலிங்கும் போய்விடும். என்ன நேரம் இது, பகலா இல்லை இரவா என்று கூட தெரியாது. போரின் போது ஒரு இராணுவ வீரர் சுமாராக சுமக்கும் மொத்த எடை 40-60 கிலோ எடை இருக்கும். அவ்வளவு கனமான எடையை சுமந்து போவதே ஒரு பெரிய விஷயம். இந்த டனலுக்குள் மூச்சு விடுவது சிரமமாக இருக்கும். காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் வேர்த்து கொட்டும். காசாவில் 450 கிலோமீட்டருக்கும் அதிகமான சுரங்கப்பாதைகள் இருப்பதாக ஹமாஸ் சொல்கிறது. இது ஒரு காம்ப்ளெக்ஸான இராணுவ வளாகமாக மிகவும் திறமையோடு செயல்படுகிறது. இஸ்ரேலின் இராணுவ நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த சுரங்கப்பாதைகள் இராணுவ தலைமையகமாகவும் ஆயிரக்கணக்கான ஹமாஸ் டெரரிஸ்டுகள் தங்குவதற்கான இடம். மேலும் அங்கே ராக்கெட்டுகளை தயாரிப்பதற்கும் ஸ்டோர் பண்ணுவதற்கும் இடம் இருக்கிறது. ஹமாஸ் காசா பகுதியின் சிட்டிக்குள் உள்ள பொதுமக்களின் வீடுகள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு அடியில் அந்த 450 கிலோமீட்டர் டனல்களின் அமைப்பை உருவாக்கியிருக்கிறது. விடுவிக்கப்பட்ட பணைய கைதி ஒருவரின் விளக்கத்தின்படி, இது ஒரு சிலந்தி வலை போல இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஹமாசுடன் ஒப்பிடும்போது இஸ்ரேலிய இராணுவம் அபாரமான ஆயுத சக்தியை வைத்திருக்கிறது. ஆனால் ஹமாஸின் நிலத்தடி பாதைகள் காசாவின் குறுக்கே ஹமாஸ் டெரரிஸ்டுகளை விரைவாக ஒரு இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு பாதுகாப்பாக போக அனுமதிக்கிறது. இஸ்ரேலின் படைகள் வருகிறது என்று தெரிந்தால் சுரங்கப்பாதைகள் வழியாக அவர்களுக்கு பின்னால் எச்சரிக்கையின்றி பப்போய் அதிரடி தாக்குதலை ஏற்படுத்துகிறது. அவர்கள் சுதாரித்து திரும்ப டெரரிஸ்டுகளை தாக்க திரும்பினால் உடனே வேறு ஒரு சுரங்கப்பாதைக்குள் நுழைந்து மறைந்து போவார்கள். வியட்நாமில் அமெரிக்க இராணுவம் வியட்காங்குடன் போரிட்ட போது சுரங்கப்பாதைகளில் சண்டையிடும் கடுமையான யதார்த்தத்தை அமெரிக்கா கற்றுக்கொண்டது. வியட்காங்ஸ் நன்கு இணைக்கப்பட்ட டனல்களை அப்போதே கட்டியிருந்தார்கள். அது உண்மையில் அமெரிக்க வீரர்களை கொடிய விஷயமாக திணறடித்தது. இப்போது அதை 10 மடங்கு அதிகமாக கற்பனை செய்து பாருங்கள். அதைத்தான் இப்போது இஸ்ரேல் எதிர்கொள்கிறது. கடந்த பல தசாப்தங்களில் இராணுவங்கள் சுரங்கப்பாதை போரில் எதிர்த்து போராடுவதற்கு புதிய ஆயுதங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். பதுங்கு குழிகளை உடைக்கும் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் மற்றும் சுரங்கப்பாதைகளை வெள்ளம் போல நிரப்ப ஹை பிரஷர் நீர்க்குழாய்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் டெரரிஸ்டுகள் இஸ்ரேலுக்குள் புகுந்து அப்பாவி ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் இரத்த களரியான படுகொலையை தொடங்கியது. அப்போதிருந்து இஸ்ரேலிய படைகள் காசாவிற்கு உள்ளே ஆழமாக ஊடுருவி வருகிறது. முக்கிய ஹமாஸ் கட்டிடங்கள் மற்றும் சுரங்கப்பாதையின் மேல் அவர்கள் தொடர்ந்து குண்டு வீசி வருகிறார்கள். இஸ்ரேலிய போர் விமானங்கள் தரையின் மேலே சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை பயன்படுத்துகிறது. ஆனால் ஹமாஸின் தலைமை அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் மற்றும் டெரரிஸ்டுகள் பாதுகாப்பாக சுரங்கப்பாதையில் பதுங்கியிருக்கிறார்கள். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுகளின்படி 1990களின் நடுப்பகுதியில் ஹமாஸ் சுரங்கங்களை தோண்டத் தொடங்கியது. 2005 இஸ்ரேல் அவர்களது படைவீரர்களையும் அவர்களின் மக்களையும் காசாவிலிருந்து வெளியேற்றிய போதும், 2006 தேர்தலில் ஹமாஸ் ஆட்சியை பிடித்த போதும் சுரங்கப்பாதையை கட்டுவதற்கு அதிக ஈஸி ஆகிவிட்டது. இப்படி 20 ஆண்டுகளுக்கு மேல் ஹமாஸ் நிலத்தடி உள்கட்டமைப்பில் அதிக அளவில் முதலீடு செய்திருக்கிறது. இன்னும் எத்தனை மாதங்கள் போர் நீடிக்கப் போகிறது என்று தெரியாது. ஆனால் ஹமாஸ் வரும் மாதங்களில் அவர்கள் உயிர் வாழ்வதற்கு உதவ இந்த நெட்வொர்க்கை நம்புகிறது. அது வீண் நம்பிக்கை போலவும் தெரியவில்லை. சுரங்கப்பாதைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக போரின் ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது. ஆரம்பத்தில் ஹமாஸ் சரக்குகளை கடத்துவதற்கு பயன்படுத்தினார்கள். அதிலிருந்து மெது மெதுவாக முன்னேறி அவர்கள் ஆயுதங்களை கடத்தி பாதுகாக்கவும் இஸ்ரேலை தாக்குவதற்கும் பயன்படுத்த தொடங்கினார்கள்.
அவர்கள் நூற்றுக்கணக்கான இடங்களில் கண்ணி வெடிகளை பொருத்தியிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சவால். ஹமாஸ் ஒரு பயங்கரவாத டெரரிஸ்ட் அமைப்பாக இருப்பதால் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன மக்கள், அப்பாவி ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை சுரங்கப்பாதைகளில் குடியமர்த்தியிருக்கிறார்கள். அவர்கள் மனித கேடயங்களாக, ஹியூமன் ஷீல்டுகளாக பயன்படுத்தப்படுகிறார்கள். அவர்களின் போர் டெக்னிக் அப்படித்தான் இருக்கிறது. இஸ்ரேல் பயன்படுத்த போகும் தொழில்நுட்பங்களில் ஒன்று ஸ்பாஞ்ச் வெடிகுண்டுகள். அவைகள் ஒரு கிரேனேடை போல வெடிக்காது. அவைகள் ரசாயன குண்டுகள். அவைகள் சுரங்கங்களில் இருக்கும் பல பாதைகளை மூடுவதற்கு பயன்படுத்தப்படும். ஸ்பாஞ்ச் குண்டுகள் வெடித்தால் அதிலிருந்து அதிகமான நுரை பொங்கும். அது வேகமாக விரிவடைந்து பின்னர் சாலிட்டாக மாறிவிடும். ஸ்பாஞ்ச் குண்டுகளில் இரண்டு பெரிய பிளாஸ்டிக் பைகள் இருக்கும். அதில் இரண்டு வகையான கெமிக்கல் திரவங்கள் இருக்கும். அது ஒன்றோடு ஒன்று கலக்காமல் இருக்க ஒரு உலோக கம்பியால் பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த கம்பியை உருவி எடுத்தவுடன் அந்த இரண்டு கெமிக்கல்ஸும் கலந்து நுரையாக மாறும். பின்னால் அது விரிவடைந்து அந்த பர்டிகுலர் குகை வாசலை மூடிவிடும். இந்த அளவிற்கு ஆயுதங்களையும் அந்த 450 கிலோமீட்டர் காசா மெட்ரோவையும் மற்றும் நூற்றுக்கணக்கான கருவிகளை வாங்குவதற்கு அவர்களுக்கு நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்கள் பணம் தேவைப்படும். அப்படியென்றால் ஹமாஸிற்கு எங்கே இருந்து பணம் கிடைக்கிறது? 2014 ஹமாஸ் சுமார் 30 முதல் 90 மில்லியன் டாலர்கள், அதாவது 250 கோடி முதல் 750 கோடி இந்திய ரூபாய் வரை செலவிட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் சொல்கிறது. ஹமாஸின் 70% நிதியை ஈரான் கொடுக்கிறது. கத்தார் 2014 காசாவிற்கு மில்லியன் கணக்கான டாலர்களை கொடுத்திருக்கிறது. பின்னர் இஸ்லாமிய சாரிடி நிறுவனங்கள் பலர் பணம் அனுப்புகிறார்கள். ஹமாஸ் $500 மில்லியன் மதிப்புள்ள முதலீட்டு போர்ட்ஃபோலியோ மற்றும் $350 மில்லியன் வரை வருடாந்திர ராணுவ பட்ஜெட்டை வைத்திருக்கிறது. அதாவது சுமார் 3,750 கோடி மற்றும் 2,700 கோடி. மொத்த தொகை 6,500 கோடிக்கும் அதிகமாக இருக்கும். பல ஆண்டுகளாக காசாவிற்கு சர்வதேச உதவியாக பில்லியன் கணக்கான டாலர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஹமாஸ் பல 100 மில்லியன் டாலர்களை சர்வதேச உதவியிலிருந்து திருடியிருக்கிறது. அதோடு கிரிப்டோ கரன்சி, காசா மக்களிடம் இருந்து வரிகள், மிரட்டி பணம் பறிப்பது மற்றும் கடத்தல் தொழிலிருந்து மில்லியன் கணக்கான டாலர்கள் கிடைக்கிறது. 1990களிலிருந்து ஹமாஸிற்கு ஒரு நிலையான ஃபண்டிங் மற்றும் ராணுவ ஆதரவை ஈரான் கொடுத்து வருகிறது. ஈரானின் ஆதரவை பற்றி ஓப்பனாக ஹமாஸ் சொல்லி வருகிறது. இந்த பிரச்சனையை இஸ்ரேல் எப்படி சமாளிக்க நினைத்தாலும் ஹமாஸ் அவர்களுக்கு எதிராக ஹியூமன் ஷீல்டை வைக்கத்தான் போகிறது. ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், அகதிகள் முகாம் மற்றும் மசூதிக்கு பக்கத்தில் ஆயுதங்களையும் டெரரிஸ்டுகளையும் குவித்திருக்கிறார்கள். அவர்களை ஈஸியாக இஸ்ரேல் போர் விமானங்கள் அழிக்க முடியும். ஆனால் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்படுவார்கள். அந்த இடங்களில் போக பல பொதுமக்கள் அடர்த்தியாக இருக்கும் இடத்தில் எல்லாம் கீழே சுரங்கப்பாதையை வைத்திருக்கிறார்கள். இஸ்ரேல் அடுத்த நாளே ஒரு மிகப்பெரிய விமான படையெடுப்பை எடுத்து அதிகமான சுரங்கப்பாதைகளை அழிக்கலாம். ஆனால் தரையின் மேலே என்ன ஆகும்? கடுமையான பொதுமக்கள் உயிரிழப்புகள் ஏற்படும். இஸ்ரேல் தேர்ந்தெடுக்கும் எந்த ஒரு தீர்வையும் ஹமாஸ் அதற்கு சாதகமாக மாற்ற முடியும், ராணுவ ரீதியாகவும் மற்றும் அரசியல் அடிப்படையிலும். கடைசியில் சொல்ல போனால், ஹமாஸின் இந்த காசா மெட்ரோவின் சிக்கலான பிரச்சனைக்கு இஸ்ரேலிடம் சரியான தீர்வு இல்லை. ஆனால் ஹமாஸின் மெட்ரோவை பற்றி பல ஆண்டுகளாக இஸ்ரேலுக்கு தெரியும். அதற்குள் பல ஆண்டுகளாக சண்டை போட்டிருக்கிறார்கள். அதனால் சுரங்கப்போர் டெக்னிக்கை இஸ்ரேல் பல மடங்கு அதிகரித்து இருக்கிறது. ஜப்பான் மீது அமெரிக்கா அணுகுண்டை வெடிக்க வைத்தது வேறு வழி இல்லாமல் தான். ஒரு சில எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பர்ட்டுகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சுரங்கத்திற்குள் போகவே வேண்டாம், அப்படியே உள்ளே இருக்கும் ஒட்டுமொத்த ஹமாஸ் டெரரிஸ்டுகளையும் புலிக்குள்ளேயே புதைத்து விடுங்கள் என்கிறார்கள். இந்த போர் உடனே முடிவுக்கு வர வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்காக நன்றி. வீடியோவை லைக், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக வீடியோக்களை அதிகமாக ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். டேக் கேர். பை பை.